அடுத்த கட்ட நகர்வாக இந்த மல்லர் கம்பத்தையும் எங்களுக்கு மாஸ்டர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்சிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் ரெண்டு கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறோம்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன கண்ணன்னா, நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுண்ணே, டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால். அது இல்லைக்கண்ணா, கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும், சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டேரக்டர்கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களையே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர், ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைங்க. எத்தனை தடவை 9 தர 3 ஷோலாம் வந்து பண்ண பார்க்குறோம்ல சார், அதேமாதிரி நம்ம பசங்களை பார்க்குறோம் சார். ஸோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து, ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம், எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க சார், ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் மல்லர் கம்பன் இருக்குது அப்படி ஒரு வித்தை இருக்குது நாங்கள் கற்றுக்கிட்டு, ஏன்னா டான்ஸ்னா இருந்தால் தானே ஒரே மாதிரி இருக்குது, இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு. அது என்ன நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸுன்றது கீழே ஆடுறது, அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மல்லர் கம்பன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது, பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், இதை நாங்கள் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை கற்றுங்க, ஜாகிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன், சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க, வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா, இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் நிஜமாக. அந்தமாரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, பட் ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு. ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைன்னா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்காங்க பசங்க. அவங்க வந்து ஆடி காமிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இவங்க என்ன வேணால் சாதிப்பாங்க, இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாமல், அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னென்னா, இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம், அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை, இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பார்த்தாது, இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியாவுக்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நீங்கள்
இப்போ இவர் வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்லை பிரச்சனை, திடீர் திடீர்னு ஏதாவது ஸ்கிரீன் ப்ராப்ளம், அவருக்கு என்ன ஸ்கிரீன் ப்ராப்ளமா, ஆமாம் சோரியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம், அது வந்து 3 வருஷமா அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம், அதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்கள், பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம்லாம், பிரபு இவன் அந்த பையன்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால் வந்து வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னா, ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்தை நல்லா ரீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும், நீங்கள் எழுதுகிற எழுத்து நீங்கள் பேசிய, ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க, அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கட்டும். அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு, நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கணுக்காக, நாளைக்கு வீட்டாண்ட எல்லாருக்கும் ஸ்கூட்டி, சந்தோஷமாக பைக்கில் போவாங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான், அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க, நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன், அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். இனிமேல் நீங்கள் வீடு கட்டல, இது எனக்கு வீடு இல்லை, வாடகை கேட்குறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை, என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு, இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட். ஓகே, ஸோ இந்த டைமில் இவங்களை வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதில் நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாறினேன், இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம், நான் எப்பவும் சொல்வேன் யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாறி, அவங்க நம்ம காலில் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி, ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி, இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம், ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும், பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக செய்கிறேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், மாஸ்டர் இங்கே வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன், இந்த நீங்களே ரெண்டு வார்த்தை பேச. அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பேர் மல்லன்ஜி ஆதித்தன், இவர் சரவணன் மாஸ்டர், அவர் மணிபாரதி, நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் 5 வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன், என்னோடய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உலகத்துறை, அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர்கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை, இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்திலாம் வந்து மல்யுத்த போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த கலையை வந்து இப்போ ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத்த போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாவுறதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுத்தம் பண்ணும்போது கைகள் உடைஞ்சதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுத்த போட்டிக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலமாக கொண்டு போனாங்க. 4 அடியில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழர் கலையில் இந்த கலை ஒன்றும் இந்த கலை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகுதுறை ஐயா, அவர் தான் மீட்டு எடுத்தார். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா, கணேஷ், ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு. இந்த கலையை வந்து நிறையா தமிழர்களுக்கு தெரியல, இப்போ வந்து இது நம்ம தமிழோட பாரம்பரிய கலை, ஆனால் நம்ம தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழர்களுக்கு இதை நான் கொண்டு போகணும் அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுங்கண்ணே. எப்படி மாஸ்டர் எனக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு, நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைனா ஒரு கை இல்லாமல்
எப்படி செய்யறது, கால் இல்லைனா காலை கட்டிட்டு எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காமிச்சேன். அவங்க ஒரு மோட்டிவா எடுத்துட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்வ பண்ணா ஒரு 10 டேஸ்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு ரெடி ஆனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இது ஒரு உலக சாதனை பண்ற அளவுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம், அவரோட தண்ணி மிக ஸ்பீச்சும் அதுதான் காரணம். இந்த கலையை வந்து இது அழியாம நல்லா கொண்டுட்டு போனோம், அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ரொம்ப நன்றி மாஸ்டர். மாற்றுத்திறனாளிகள், நம்பிக்கை ஒன்று இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை, முடியும், நடக்காதது நடக்கும். வாழ்த்துக்களோடு மல்லர் கம்பம் உங்கள் உலகத்தின் உயரத்திற்கே உங்களை எடுத்துச் செல்ல வேண்டுகிறோம். இப்போது மக்களிடமிருந்து உங்கள் அன்பையும் உங்களுடைய எழுத்துக்களையும் எங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Sir, here sir, center sir.